வணக்கம் நண்பர்களே, தமிழில் பாட்டோன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம தமிழ் படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் ஆங்கில படம் லைன் ஆஃப் டெசர்ட் தமிழில் வந்து பாலைவனத்தின் சிங்கங்கிற பேர்லேயும் இந்த படம் வெளிவந்துச்சு. இந்த படம் இந்த ரெண்டு படமும் நடிப்பின் இருவேறு எல்லைகள், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து நடிப்பின் ஒரு எல்லை, லைன் ஆஃப் டெசர்ட் பாலைவனத்தின் சிங்கங்கிற படம் வந்து நடிப்பின் மற்றொரு எல்லை. இதை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீரபாண்டி கட்டபொம்மன் நடித்தது வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். பாலைவனத்தின் சிங்கம் லைன் ஆஃப் தசத்ங்கிற படத்தில் வந்து உமர் முக்தர்ங்கிற அந்த கதாபாத்திரத்தில் நடித்தது வந்து அன்டோனி குயின். லைன் ஆஃப் தசத் என்கின்ற இந்த படம் லிபிய விடுதலை போராளி உமர் முக்தரை பற்றிய படம். இந்த படத்துடைய யூடியூப் லிங்க்கை வந்து ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை நீங்கள் முதல்ல பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸும் இந்த படத்தோட இறுதி காட்சியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வர இறுதி காட்சியும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நடிப்பு வந்து இருவேறு எல்லைகள். நீங்கள் இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். குறிப்பாக வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துடைய இறுதி காட்சி வந்து 2:35 தொடங்கும். லைன் ஆஃப் தசர் படத்தில் வந்து இறுதி காட்சி 2:22 தொடங்கும். அதாவது உமர் முக்தர் கைது செய்கிற பகுதி வந்து அந்த இடத்துலேருந்து தான் தொடங்கும். நீங்கள் இந்த படத்தை லைன் ஆஃப் தசர் படத்தை வந்து நான் குறைஞ்சது 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கிளைமேக்ஸ் காட்சியை வந்து நான் எப்பயாவது போர் அடிக்கும் போது கண்டிப்பாக 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நான் பார்ப்பேன். இந்த கிளைமேக்ஸ் காட்சியை பார்க்கும்போது எனக்கு அப்படியே என்னுடைய மனக்கண்களில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் தான் ஓடித்திருக்கும். படத்தின் காட்சி, இத்தாலிய இராணுவ தளபதி உமன் முக்தாரோட பேச்சுவார்த்தை நடத்துவார். இதை மாதிரி உங்கள் போராளியெல்லாம் ஆயுதத்தை கீழே போட்டு சரணடைய சொல்லுங்கள், உங்களுக்கு நான் உயிர்ப்பிச்சு தரேங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடத்துவார். அதுக்கு வந்து உமன் முக்தார் வந்து முடியாதுன்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துலையும் இதே மாதிரி தான் காட்சி வரும். நீ மன்னிப்பு கேளு, உன்னை உயிரோட விட்டுடுறோங்கிற மாதிரி தான் வரும். இந்த காட்சி லைன் ஆஃப் டெசர்ட் படத்தில் வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும். வசனங்களும் சரி, நடிப்பும் சரி, ரொம்ப இயல்பாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். உண்மையிலே இந்த பேச்சுவார்த்தை வந்து அப்படி தான் நடந்திருக்கும், அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக இருக்கும். நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வந்து தமிழும் வசனத்தில் வந்து தமிழும் விளையாடியிருக்கும், நடிப்பில் வந்து சிவாஜியும் விளையாடியிருப்பார். காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன், சிவாஜி வந்து உமர் முக்தா நடிச்சிருந்தா, இந்த காட்சியில் வந்து சிவாஜி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்ப்பேன். கண்டிப்பாக அருமையாக தான் இருக்கும். இப்போது அன்டோனி குயின் இந்த காட்சியில் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். அவர் கண்கள் நடிக்கும் அந்த காட்சியில் வந்து, அவர் கண்கள் கூட நடிக்கும், அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்கில் இந்த படத்தை பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஆங்கிலத்திலும் சரி, தமிழ் மொழிபெயர்ப்பிலும் சரி, ரெண்டுலையுமே அருமையாக தான் இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பார்வையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் உள்ள மற்ற காணொலிகளையும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.